வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. பிஎல் ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிரவுள்ளேன். இன்றைய தலைப்பு: சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம். உறுப்பு நாடுகளுக்கிடையே போக்குவரத்து ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வழித்தடமாகும். இந்த வணிக பாதை 7200 கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் சரக்கு போக்குவரத்து சாலைகள், கப்பல்கள் மற்றும் ரயில்வேயின் பலமுறை நெட்வொர்க் வழியாகும். இந்த பாதை ஈரான் மற்றும் அஜர்பைஜான் வழியாக இந்தியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கிறது. இதன் நோக்கம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் தற்போதைய வர்த்தக பாதை சூயஸ் கால்வாய் வழியாக இருக்கிறது. அதற்கு மாற்றாக சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் அமைப்பதன் மூலம் பல முக்கிய நகரங்களுக்கு இடையேயான நேரத்தையும் செலவினங்களையும் குறைப்பதற்கு, நாடுகளுக்கு இடையே வர்த்தக இணைப்பை அதிகரிப்பதன் இத்திட்டத்தின் நோக்கம். மேலும் வர்த்தகத்தை சுலபமாக்குகிறது. உறுப்பு நாடுகள்: ரஷ்யா, இந்தியா, ஈரான், அஜர்பைஜான், அர்மீனியா, கஜகிஸ்தான், பெலாரஸ், தஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஓமன், துருக்கி, ரஷ்யா, உக்ரைன். ஒப்பந்தம் 2022 கையெழுத்து ஆனது. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் இந்தியாவில் மும்பை துறைமுகத்தை இணைக்கிறது. இவ்வழித்தடம் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் இந்தியா ரஷ்யாவை இணைக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா ஈரான் வழியாக காஸ்பியன் கடலுடன் இணைகிறது. பின் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வழியாக வடக்கு ஐரோப்பியாவிற்கு செல்கிறது. மும்பை டு சாபகர் கடல் வழியாகவும், சாபகர் டு சக்கேத்தான் ரயில் சாலை வழியாகவும், சக்கேத்தான் டு தேக்ரான் சாலை வழியாகவும், தேக்ரான் டு பக்கு கடல் வழியாகவும், பக்கு டு அஸ்ட்ரகான் கடல் வழியாகவும், அஸ்ட்ரகான் டு மாஸ்கோ ரோட் வழியாகவும் செல்கிறது. இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற. மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.